Hello motorcycle lovers. In the video la enna paaka porona pathina Yamaha oda R15 version 4 la S model adhaavadhu single seat setup irukkakoodiya model pathina launch pannirukanga. In the S model enna maadhiriyana configuration la kuduthirukanga and in the single seat variant irukkakoodiya model eppo India la available a irukum evlo price vandu cut pannirukanga version 4 ku single seat setup irukkakoodiya R15 version 4 S model ku adhaavadhu single seat setup irukkakoodiya model ku abingiradha paakalam and future and configuration la oru sila changes and nariya features um vandu remove pannirukanga enna na abingiradha konjam detailed ah indha video la nama paakalam Yamaha portha varaikum pathina ipo recent ah version 4 appo R15M and then MT15 version 2 FZX150 and FZS FI version 4 deluxe model nu solittu ella bikes kume pathina ungalku updated model 2023 la vandu kuduttaanga so ungalla indha ella bikes lium endha bike romba pidikum abingiradha comment section la comment pannunga idu ellathiyum R15 version 4 ல ஒரு சில ஆப்ஷன்ஸ் கலர் ஆப்ஷன்ஸும் கொடுத்திருந்தாங்க அண்ட் ஃபியூச்சர்ஸும் கொடுத்திருந்தாங்க பட் இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு R15 ஓட ஆன்ரோட் பிரைஸ் பேஸ் வேரியன்ட் 2,15,000 இருக்கு அண்ட் தென் ஹையர் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 2,35,000 வரைக்கும் உங்களுக்கு R15-ஓட எம் மாடல் வரைக்கும் போகுது ஸோ அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா யமஹா இந்த மாதிரி ஃபுல்லி ஃபேட் மோட்டார் சைக்கிள் நியூவாவோ இல்லாட்டி அப்டேட்டோ கொடுத்தா R15 வெர்ஷன் 4ல சிங்கிள் சீட் செட்டப் இருக்கக்கூடிய மாடல் வந்து லான்ச் பண்ணுவாங்க ஸோ ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க வெர்ஷன் 3 டிஸ்கண்டினியூ பண்ணும்போது R15 வெர்ஷன் 3-ஓட சிங்கிள் சீட் செட்டப் இருக்கக்கூடிய மாடல் வந்து லான்ச் பண்ணாங்க அது R15S அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ அந்த பைக்லேருந்து இந்த சிங்கிள் சீட் செட்டப் இருக்க முடிய ஃபுல்லி ஃபேட் மோட்டார் சைக்கிள் கொடுக்கும்போது என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து ரிமூவ் பண்ணாங்க எவ்வளோ ப்ரைஸ் ரிமூவ் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியும் ஸோ இது இந்த டைமும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் பண்ணியிருக்காங்க R15 வெர்ஷன் 4 S மாடலை பொறுத்த வரைக்கும் 173,439 ரூபா எக்ஷோரூம் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ 1,73,000 எக்ஷோரூம் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக 2 lakh உள்ள உங்களுக்கு வந்து ஆன்ரோட் ப்ரைஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஏன் 2 lakh ஆன்ரோட் ப்ரைஸ் அப்படின்னாலே ஒர்த்தான ஒரு பைக் தான் ஸோ இந்த சிங்கிள் சீட் செட்டப் இருக்கக்கூடிய வெர்ஷன் 4 S மாடலில் என்ன மாதிரியான டெக்னாலஜியை கட் பண்ணியிருக்காங்க ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎஃப்டி இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் கிடையாது எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுக்கவே கிடையாது அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டிராக்ஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மூணு விஷயம் R15 வெர்ஷன் 4 S மாடலில் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அண்ட் மீதி என்னென்ன இருக்குன்னா குவிக் ஷிஃப்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க உங்க எல்லாருக்கும் தெரியும் அப் ஷிஃப்ட் மட்டும் தான் பண்ண முடியும் ஸோ குவிக் ஷிஃப்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் தென் உங்களுக்கு கோல்டன் கலர் யூஸ்ட் ஃப்ரண்ட் பாக்ஸ் வந்து இருக்கு ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை வந்து அப்படியே கொடுத்துருக்காங்க அண்ட் மற்றபடி பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லாம்ப் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டரில் உங்களுக்கு வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ரைடிங் மோட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா R15 வெர்ஷன் 4 S மாடலில் வந்து இருக்குது அண்ட் கலர் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேசிங் ப்ளூ அண்ட் தென் உங்களுக்கு பிளாக் கலர் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ரேசிங் ப்ளூ தான் இந்தியன் மோட்டார் சைக்கிள் மார்க்கெட்டில் வந்து இருக்க போகுது இந்த R15 வெர்ஷன் 4 S மாடல் ஜூன் மந்த்லேருந்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஷோரூம்ஸ்லையும் வந்து கொடுப்போம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்போதைக்கு ஒரு வேளை R15 வெர்ஷன் 4-ஓ இல்லை M-ஓ வாங்குறதா இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சீட் செட்டப் இருக்கக்கூடிய பைக் பிடிக்கும் அப்படின்னா இல்லை இவ்வளோ கான்ஃபிகரேஷன் டெக்னாலஜி நான் ரிமூவ் பண்ணாலும் எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு ஓகேனா வெயிட் பண்ணுங்க பட் இல்லை அப்படின்னா நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய R15 வெர்ஷன் 4-ஆ இருக்கட்டும் இல்லாட்டி R15M எந்த பைக் வேணாலும் வாங்கலாம் வேல்யூ ஃபார் மணி பெஸ்ட்டாக இருக்குது இப்போ இருக்கக்கூடிய R15 வெர்ஷன் 4-னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மெட்டாலிக் பிளாக் பொறுத்த வரைக்கும் 1,82,000 எக்ஷோரூம் ப்ரைஸ் டார்க் நைட் 1,83,000 அண்ட் ரேசிங் ப்ளூ 1,87,000 கொடுத்துருக்காங்க R15M பொறுத்த வரைக்கும் 1,95,500 தமிழ்நாடு எக்ஷோரூம் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ R15M பொறுத்த வரைக்கும் 2,35,000 ஆன் ரோட் ப்ரைஸ் மற்ற பைக் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2,32,000லேருந்து 2,28,23 அந்த ரேஞ்சில் தான் ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து வருது ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 30,000 ரூபாயிலிருந்து 25,000 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து உங்களால் வந்து சேவ் பண்ண முடியும் பட் அந்த 25,000 ரூபா 30,000 ரூபா நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டிஎஃப்டி கலர்டு இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் கொடுக்குறாங்க அண்ட் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வரப்போகுது டிராக்ஷன் கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஓகே பட் எனக்கு சிங்கிள் சீட் செட்டப் தான் பிடிக்கும் எனக்கு வந்து அந்த ஸ்டெப்அப் சீட் பிடிக்காது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரியான ஃபியூச்சர்ஸ் அண்ட் அப்டேட்ஸை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணாலும் பரவாயில்ல இல்லைனாலும் என்னால் வந்து மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் இந்த பைக்கை வாங்குறதுல எந்த விதமான
பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா R15S மாடலில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸில் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பைக்கில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா R15M அதாவது R15 version 3 இருந்தது அப்படிங்கிறதுனால கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து R15 version 4 ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு கோல்டன் கலர் யூஸ் டிஃபரண்ட் ஃபோக்ஸ்லாம் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.